பிரைஸ் லார்ட் பெஸ்ட் சிஸ்டர்ஸ், மீண்டும் உங்களை ஒரு ஜப வீடியோ உங்களை சந்திக்கிறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாங்கள் சுவாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதற்காக ஜபிக்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது, சமாதானத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம், பீஸ் அப்படின்றக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கதான வட்டாரம் எல்லாமே நம்மளும் சமாதானமாக இருந்தால் தான் இன்றைக்கு இருக்க நாட்களில் நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியும். அதனால் ஆண்டவர் வந்து சமாதானத்தின் தேவன் நம்மளோட இருக்கிறார். கண்டிப்பாக ஒருவேளை சமாதானம் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலையோ இல்லை உங்கள் தொழிலையோ எதுலையோ சமாதானம் இல்லாமல் பல நாள் நாங்கள் போராடி இருந்தீங்கன்னா, எங்களோட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இன்றைக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வே. இந்த வசனத்தில் பார்த்த பாரு, ஆண்டவரை நம்பி இருக்கதான நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு பூரண ஒரு சமாதானத்தோடு நம்மளை வந்து காத்துக்கொள்வார். நம்ம இன்னொரு ஒரு வசனமும் நம்ம படிப்போம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த இடத்துல ஆண்டருடைய சமாதானத்தையே தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற மாதிரி இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் நான் சொல்லியிருக்கார். அதனால் இந்த வேர் ஒருவேளை இந்த வேலை நீ எங்களோடு இணைந்து ஆண்டரை உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நம்ம சொல்லி எல்லாரும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே அப்பா நீ நல்லவர், தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், ராஜா அப்பா ஆவியானவரே உம்மை சந்நிதி நாங்க வரவேற்கிறோம். தகப்பனே சமாதானத்தின் ஆவியானவர் புறாவை போல் தகப்பனே அன்றைக்கு இயேசுவா மேல புறாவை போல நீர் இறங்கினவர் ஆண்டவரே, சமாதானத்தின் ஆவியானவர் நீர் இறங்க முடியாது செபிக்கிறாப்பா ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று சொன்னவர் ஆண்டவரே, உடன் அலங்கத்துக்குள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற போட்டி பொறாமைகள் ஆண்டவர், ஈகோ போன்ற பிரச்சனை எல்லாம் வெளியே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரட்டும் ராஜா ஸ்தோத்ரம், எல்லா சந்தேக புத்திகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மையாமே ஆண்டவரே ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ண உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லுகிறேன் ராஜா. உலகம் கொடுக்கிற பிரகாரமா நீங்க சமாதானம் கொடுக்கறதில்ல சுவாமி அப்பா, உலகம் பொண்ணு பொருள் இருந்தாதான் சமாதானம் இருக்கும் என்று சொல்லுங்க தாவே. ஆனா அப்படியல்ல சுவாமி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாதான் சமாதானத்தை கொடுக்க பேசாமல் இருக்கிற எல்லா உறவுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உடன் பிறந்தவர்கள் ஆண்டவரே, பெற்றோர்கள், கணவர், மனைவி ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவரே அப்பா, சபைக்குள்ள விசுவாசிகள் ஆண்டவரே, யாரா உங்களுக்கு விரோதமா எந்த பாவம் பண்ணி நேரத்தில் நீங்க மன்னிக்க முடியாது, சண்டை போட்டிருந்தாண்டு பாக்கியவான்களவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எனப்படுவார்கள். சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நாங்கள் இருக்கணும் சுவாமி அப்பா, சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடிந்தது போதும் என்று போலாண்டுறேன்.
சமாதானத்தை பகைக்கிறவர்களா நாங்க இருக்கக்கூடாது, சமாதானத்தை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ராஜா. நேரத்துல இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால இவர்கள் குடும்பத்துக்கு விரோதமா அக்கம் பக்கத்துல யாராவது செயல்படுனா, இவங்க குடும்ப சமாதானத்துக்கு விரோதமா அண்டரே ஏதாவது ஆண்டரே சூழ்ச்சிகள் நடந்தா இயேசுவின் நாமத்தான் இந்த நேரத்துல எல்லாம் விலகுவதா, எல்லாம் தரையில விழுகட்டும் எல்லா சூழ்ச்சிகளும் ஆண்டவரே விரோதமா ஆண்டவரே அப்பா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோல் மூட்டி கொண்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தான் அந்த சூழ்ச்சிகளை வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு பெரிய சமாதானம், ஒரு ஐக்கியம் வரட்டும் ஆண்டரே, ஒரு ஒருமனப்பாடு வரட்டும், ஒரு புரிந்து கொள்ளுதல் வரட்டும் சுவாமி ஆண்டவரே. என்ன ஆண்டவரே என்னை யாரும் என் வீட்டில் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா என்று ஆண்டவரே சொப்பா ஆண்டவரே ஏக்கத்தோடு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அங்கே செபிக்கிற அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளுதல் வல்லமை வரட்டும், ஒரு ஒருமனப்பாடு ஆண்டவரே, ஒரே சிந்தை ஒரே மாம்சம் ஆண்டவரே, ஒரே மாம்சமாய் கணவர் மனைவி மாற உதவி செய்யுங்க, ஒரே சிந்தையாய் மாற உதவி செய்யுங்க அப்பா ராஜா. அப்பா ஒரு புரிந்து கொள்ளுதலை கட்டளையிட சுவாமி அப்பா, குழப்பத்தின் ஆவியெல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், பிரிவினைகளின் ஆவியெல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, சபைக்குள்ளே ஆண்டவரே விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினைகளாக வெளியேறட்டும் ஆண்டவரே. நீ சமாதானத்தை ஆண்டவரே விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஆண்டவரே பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள இருக்கிற எல்லா சமாதான ஆண்டவரே இயேசுப்பா குலைச்சல் எல்லாம் வெளியேறட்டும் கர்த்தாவே. பாவத்து நிமித்தம் வந்ததான சமாதான குலைச்சல் எல்லாம் வெளியேறட்டும் சுவாமி அப்பா. நான் இனி பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னித்தாரா மன்னிக்கலையா தெரியல, நான் குற்ற உணர்ச்சியோடயே வாழ்றேன், எனக்குள்ள சமாதானமே இல்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் மன்னிப்பீரா ஆண்டவரே, அவர்களே மன்னிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. எல்லா குற்ற உணர்ச்சிகளாக மாறட்டும் ஆண்டவரே, எல்லா குற்ற உணர்ச்சிகளாக மாறட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமா இரு என்று ஆண்டவர் சொல்றாரு. பொறாமையினால வந்த சமாதான கேடெல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. நான் பெருசு நீ பெருசு என்று ஆண்டவரே கூட பிறந்த சகோதரர்களுக்குள்ள ஆண்டவரே சகோதரிகளுக்குள்ள இருக்கிறதான எல்லா போட்டி மனப்பான்மை எல்லாம் வெளியேறும் நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்ர. கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாரும் விசேஷித்தவர்கள் என்ற ஒரு புரிதலை நீர் கட்டளையிடுவீராக அப்பா ஸ்தோத்ர ராஜா. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்ர ராஜா அப்பா, பிசாசு ஆண்டவரே மனதை கட்டியிருக்கனாலும் வந்து எல்லாம் குழப்பத்தின் ஆவியெல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவியல்ல, பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவிய, தெளிந்த புத்தி இந்த நேரத்தில் வருவதாக. எல்லாம் குழப்பங்களா மாறட்டும், இதை செய்வதா அதை செய்வதா, எந்த பொண்ணை எந்த பெண்ணை திருமணத்தை தேர்ந்தெடுப்பது, எந்த பையனை தேர்ந்தெடுப்பது என்று ஆண்டவரே இருக்கிற எல்லாம் குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, நீர் கலகத்தின் தேவனா இராமல் சமாதானத்தின் தேவனா இருக்கிறீராமே. இந்த நேரத்துல எல்லா கலகங்களும் எல்லா குழப்பங்களும் மாறட்டும், சித்தமான பெண்ணை தேர்ந்தெடுக்க ஒரு சமாதானத்தை ஆண்டவரே நீங்க கொடுங்க. சமாதானத்தினால ஆண்டவரே நீர் அவர்களை தேர்ந்தெடுக்க உதவி செய்யுங்க. எந்த வேலையை தேடுவது என்று தெரியல, என்ன படிப்பை நான் தேர்ந்தெடுப்பேன் தெரியல என்று குழப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ சமாதானத்தை ஆண்டவரே தாங்க சுவாமி ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவரே நீர் அவர்கள் வாழ்க்கையை செய்யறக்காக நன்றி சுவாமி அப்பா. இவ்வளவு நாள் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அலைந்து திரிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நிலைமை யாரும் புரிந்து கொள்வார் யாருமே இல்லையே என்று ஆண்டவரே ஏக்கத்தோடு கவலையோடு ஆண்டவரே இயேசுப்பா சுற்றி தேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானம் சுவாமி அப்பா. உலகம் கொடுக்குற பிரகாரம் 10% 20% இல்ல சுவாமி, பூரண சமாதானத்தோட நீ காத்து கொள்ள போயிருக்கா. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை உறுதியாய் பிடித்துக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அவர்கள் படகுல ஆண்டவரே உட்கார்ந்துருக்கும் போது காற்று எப்படி பலமாய் அடித்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அமைதலா இரு என்று சொன்ன போல அவர்களை சுற்றி அடிக்கிற எல்லாம் காற்றை பார்த்து இயேசுவின் நாமத்தினால அமைதலா இரு என்று இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினால அமைதலாயிரு அமைதலாயிரு இறையாத்தை அமைதலா என்று சொன்ன போல கர்த்தாவே இந்த நேரத்தில் அவர்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் கட்டளையிடுகிற இயேசுவின் வல்லமில்ல நாமத்தினால கர்த்தாவே நீர் ஒரு பரிபூர்ண சமாதானத்தை இருந்து தந்தக்கா நன்றியோடு சுதிக்கிற சுவாமி. இவ்வளவு நாள் இந்த குழப்பங்கள் பயங்கள் அதைரியங்கள் அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் எல்லாம் விலகினக்காக நாங்கள் நன்றியோடும் துதிக்கிறோம். சமாதானத்தின் ஆவியானதாமே நீர் புறாவை போல இறங்கினக்காக நன்றியோடும் துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பசு நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் சகல உபகாரங்களை வரமதே ஆமென். எல்லாரும் இப்போ எங்களோட இணைந்து இந்த சமாதானத்துக்காக ஜெபித்திருக்கீங்க. உண்மையாலுமே சமாதானத்தின் ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் கடந்து வந்து நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய சமாதானத்தை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கலாம் ஆண்டவர் தந்தார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதையும் இப்போ உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சமாதானத்துக்காக தவித்து கொண்டிருக்கிறதான அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஜெப வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.